Exercise 3.2, question number 3. Nathan paid rupees 800 and bought 10 bottles of honey from a village vendor. He sold them in a city for rupees 100 per bottle. Find his profit or loss. சரிங்களா, நாதன் வந்து வில்லேஜில் இருந்து 800 ருபீஸ்க்கு 10 பாட்டில்ஸ் ஆஃப் ஹனி வாங்கியிருக்காங்க. ஓகேவா, ஹனினா தேன் இல்லையா, ஹனி வந்து 10 பாட்டில்ஸ் ஆஃப் ஹனி வந்து 800 ருபீஸ்க்கு வில்லேஜ்லேருந்து வாங்கிட்டு போயிட்டு சிட்டியில் போயிட்டு ஒரு பாட்டிலோட ரேட்டு 100 ருபீஸ்னு சேல் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ அவங்களுக்கு அதில் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றதான் க்வெஸ்சனு. ப்ராஃபிட்னா எவ்வளோ ப்ராஃபிட்னு ஃபைண்ட் பண்ணோம், லாஸ்னா எவ்வளோ லாஸ் அப்படின்றதையும் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போது நாதன் பெய்டு ருபீஸ் 800 அண்ட் பாட் 10 பாட்டில்ஸ் ஆஃப் ஹனி. அப்போது 10 பாட்டில்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 10 பாட்டில்ஸ் ஆஃப் ஹனி தான் வந்து 800 ருபீஸ் இல்லையா. 10 பாட்டில்ஸ் ஆஃப் ஹனியை தான் ஒரு 800 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காரு. அப்போது வந்து ருபீஸ் 800 தான் வந்து 10 பாட்டில்ஸ் ஆஃப் ஹனியோடைய காஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா, இந்த க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹி சோல்ட் தம் இன் அ சிட்டி ஃபார் ருபீஸ் 100 பெர் பாட்டில், ஒரு பாட்டிலுக்கு 100 ருபீஸ் விற்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு பாட்டிலோடைய காஸ்ட் ப்ரைஸை ஃபைன் பண்ணோன்னா, ஒரு பாட்டிலோட செல்லிங் ப்ரைஸ், ஒரு பாட்டிலோடைய காஸ்ட் ப்ரைஸ், இந்த ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நம்ம அது ப்ராஃபிட்டாக லாஸான்னு சொல்ல முடியும் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு பாட்டிலோடைய காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு ஃபைன் பண்ண போகிறோம். சரிங்களா, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 பாட்டில் ஆஃப் அனி, ஒரு பாட்டிலோடைய காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றதுக்கு என்ன பண்ணோன்னா, இந்த 800 10 டிவைட் பண்ணணும். ஏன்னா 10 பாட்டில்ஸோடைய ரேட்டு 800, அப்போ ஒரு பாட்டிலோட அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும் போது இந்த 10 நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு சப்ராக்ட் பண்ணுவோம். ஓகேவா, அப்போ 0 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 80 ருபீஸ் கிடைக்குது இல்லையா. அப்போ ஒரு பாட்டில் வந்து ருபீஸ் 80 அப்படின்ற அமௌண்ட் படி தான் அவர் வந்து 800 ருபீஸ்க்கு 10 பாட்டில்ஸ் வாங்கியிருக்காரு இல்லையா. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 பாட்டில் வந்து 80 ருபீஸு. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 பாட்டில் ஆஃப் ஹனி, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அமௌண்ட்க்கு சேல் பண்ணுறாரு, ருபீஸ் 100க்கு சேல் பண்ணுறாரு. ஓகேவா, அதாவது 80 ருபீஸ், ஒரு பாட்டிலோட ரேட்டு 80 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கியிருக்காரு. பட் ஆனால் அவர் சேல் பண்ணியிருக்கிறது 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணியிருக்காரு. ஓகேவா, அப்போ பாருங்கள் ஒரு பாட்டிலோடது நமக்கு கிடச்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 பாட்டில் ஆஃப் ஹனி, 10 பாட்டில்ஸ் ஆஃப் ஹனியோடைய செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும், 100 × 10 இல்லையா, 100 × 10 அப்போ ருபீஸ் 1000. ஓகேவா, இப்போது ரெண்டு வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. 10 பாட்டில்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 10 பாட்டில்ஸ் கிடச்சிருக்கு, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 பாட்டில்ஸும் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த 2 வேல்யூஸையும் கம்பேர் பண்ணலாம், இந்த 2 வேல்யூஸையும் கம்பேர் பண்ணி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, ஆனால் இங்கே க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் ஹிஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸும் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு பாட்டிலுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து அவர் வந்து லாஸு ப்ராஃபிட் அப்படின்னு கேட்கல. ஸோ அதனால் நம்ம 10 பாட்டில்ஸோட ரேட் இருக்கு இல்லையா, 10 பாட்டில்ஸோட ரேட் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதை தான் எடுத்துக்க போகிறோம் காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ்னு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பாருங்கள், ருபீஸ் 800, செல்லிங் ப்ரைஸ் ருபீஸ் 1000. ஓகேவா, அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸை விட கம்மியாக இருக்குது இல்லையா. ஸோ அப்போ அவருக்கு ப்ராஃபிட் தான் வந்திருக்கும் இல்லையா. அப்போ ப்ராஃபிட்கான ஃபார்முலா, ப்ராஃபிட்கான ஃபார்முலா என்ன, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 1000, காஸ்ட் ப்ரைஸ் 800 ருபீஸ், 1000ல 800 சப்ராக்ட் பண்ணனா ருபீஸ் 200. அப்போ அவருக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா, ருபீஸ் 200 ருபீஸ் வந்து அவருக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது.